ஃபோர்த் கொஸ்டின் ஏங்கிற டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடி சொல்கிறாங்க பாருங்க இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் ஓ அது ஜீரோ அல்ல ஓ ஓன்னு என்னது நல் மேட்ரிக்ஸ் இப்போ இது டூ பை டூ மேட்ரிக்ஸ்னா நல் மேட்ரிக்ஸ்ல டூ பை டூ உள்ள கொடுக்குற எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கு ஜீரோ 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 ஜீரோவா இருக்கு இப்போ இந்த எல்ஹெச்எஸ் உண்டான ஏ ஸ்கொயரை முன்கூட்டியே கண்டுபிடிச்சுக்கலாம் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டு ஏ ஏ இன்டு ஏ தான் ஏ ஸ்கொயர் ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அந்த ஏ இன்னொருக்கு எடுத்து எழுதணும் ஒன்ைனஸ் எப்படி ரெண்டு மல்டிப்ளை நமக்கு தெளிவா தெரியும் அதாவது வேர்ட்டிகல் லைன் இந்த ஒரு ஹரிசான் எடுத்து அங்க எல்லா வேர்ட்டிகல் கூட கம்பேர் பண்ணி முடிச்சிருவானு இப்போ ஹரிசான்ண்ட் எடுத்து ஃபஸ்ட் வேர்ட்டிகல் கூட கம்பேர் பண்ணலாம் அது கரஸ்பாண்டிங் எலமெண்ட் பிளஸ் செகண்ட் எலமெண்ட் இன்டூ செகண்ட் ஃபைவ் இன்டூ ட்

மைனஸ் ஃபிஃப்டின் மைனஸ் செவன் மைனஸ் டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ஜீரோ நைன் மைனஸ் நைன் ஜீரோ கூட ஜீரோ ஆட் பண்ணுறப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ அடுத்தது மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ கூட ஜீரோ ஆட் பண்ணால் ஜீரோ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் செவன் செவன் மைனஸ் செவன் ஜீரோ அப்போ இதுதான் என்னது நல் மேட்ரிக்ஸ் ஓ அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டூ ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ஷோடு இப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க என்ன ரிசல்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஓ இப்போ நமக்கு என்ன வேணும் ஏ இன்வர்ஸ் வேணும் இப்போ என்ன பண்ண போறோம்னா கேர்ஃபுல்லாக கவுனிங்க மல்டிப்ளை ப்ரீ மல்டிப்ளைனா முன்னால போஸ்ட் மல்டிப் பின்னால நம்ம என்ன பண்ண போறோம் எது வேணா பண்ணிக்கலாம் நம்ம போஸ்ட் மல்டிபிளை பண்றோம் இன்வர்ஸ் என்ன பண்ண போறோம் ஏ இன்வர் மல்டிப்ளை பண்ண போறோம் ஏன்னா இப்போ நம்பர்ல டூ இன்டூ த்ரீ நாள் ஒன்றுதான் த்ரீ இன்டூ டூ நாள் ஒன்றுதான் மீனிங் மாறாது

அந்த கொஸ்டினை ஆன்சர் அதாவது ஏவி ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ வரும் டூ பை டூனா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் வரும் அதே மாதிரி தான் த்ரீ பை த்ரீ ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் கூட கொஸ்டின் மல்டிப்ளை பண்ணாலும் ஐ வரும் அதாவது ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் அல்லது ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ என்ன வரும் ஐ வரும் அப்ப ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ்னா ஐ மைனஸ் செவன் ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தவிர மீதி இருக்கிறத ஆன்சர் அப்ப ஏ இன்வர்ஸ் தான் ஆன்சர் இப்ப ஐ இன் டு ஏனா ஏ ஐ இன் டு பி பி டு சி சி அதே மாதிரி ஐ இன் டு ஏ இன்வெர்ஸ்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நல் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நமக்கு ஏ இன்வெர்ஸ் தான் வேணும் அப்போ இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம் மைனஸ் அங்க போனா பிளஸ் அப்ப அங்க போறப்போ செவன் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு கரெக்டா மைனஸ் அங்க போறப்போ பிளஸ் அப்போ பிளஸ் செவன் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் த்ரீ ஐ இப்போ, என்னது, ஈக்குவல் பாருங்க அப்புறம் கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர்டர் டூ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஈக்குவல் டூ ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ இங்க பிளஸ் உள்ள கொண்டு போய்க்கலாம்

நம்ம ஆன்சர் கரெக்டாக தப்பானு சிம்பிளாக வெரிஃபை பண்ணிக்கலாம் எப்படின்னா ஏ இன்வெஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இதோட சம் முடிஞ்சு என்ன ஃபார்முலா ஏ இன்வெஸ்க்கு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ இன்டூ அஜ்ஏ டிட்டர்மெண்ட் ஏ இதுதான் ஏ டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிங்க ஃபைவ் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் டென் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இந்த மைனஸ் கொடுப்போம் ப்ளஸ் த்ரீ அப்போ மைனஸ் டென் பிளஸ் த்ரீனா மைனஸ் செவன் அஜியே அஜியே கண்டுபிடி தெரியும் டூ பை டூக்கு டைகனல் எலமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்போ மைனஸ் டூக்கு வந்து ஃபைவ் கீழே வந்துரு மீதி ஆப்போசிட் சைன்ல மாத்தணும் மீதி எது த்ரீ மைனஸ் ஒன் ஆப்போசிட் சைன்ல மாத்தணும் அப்போ அது மைனஸ் த்ரீயா மாறிடு இது பிளஸ் ஒன்னா மாறிடு இப்போ என்ன பண்றோம் இந்த மைனஸ் மட்டும் உள்ளார கொண்டு போய்க்கிறோம் அப்ப பூரா ஆப்போசிட் சைன்ல மாறிடு பாருங்க ஆன்சர் பாருங்க

பத்துல இருந்து இருக்கு ஏ இன்வர்ஸ் இப்ப இந்த ரெண்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி ஈக்குவல் டு ஏ இன்டு ஒரு மேட்ரிக்ஸ் கூட அதோட இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்னைக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும் அப்போ ஏ இன்டு ஐனா ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி தவிர மிச்சம் இருக்கிறதா ஆன்சர் இதுதான் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்பாங்க அப்போ இங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமான்னு ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்ன ஏ பவர் ஜீரோ அப்போ ஒன்னு எழுத முடியுமான்னு கேட்பாங்க எப்போ ஒன் வருதோ ஒரு மேட்ரிக்ஸோட ரிசல்ட் மேட்ரிக்ஸா தான் இருக்கும் ஒண்ணு எப்போ ஒன் வருதோ அப்ப நீங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கணும் அது தப்பு இல்லை அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றப்போ ஒன் வரப்போ ஐ எழுதிக்க பட் இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு இன்வெர்ஸ் மட்டும் பண்ணாலும் இன்வெர்ஸ் கூட மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணாலும் ஐதா வரும் ஸோ ஏ பவர் எம் இன் டு ஏ பவர் எண் ஏ பவர் எம் பிளஸ் பஸ் ஷார்கட் தான் இட் இஸ் நாட் அ மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இப்படி எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அந்த ஷார்ட்கட் பொருந்தும் ஆனால் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான் டெக்னிக்